பிரைஸ்தலால் கத்துருடைய நாமம் எல்லா வேலையிலும் மகிமைப்படுவதாக உங்கள் அனைவரையும் உறங்குவதற்கு முன் உன்னதிரிலே சந்திப்பதே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தேவனுடைய வார்த்தை நம்மை வாழ வைக்கின்றது தேவனுடைய வார்த்தை நம்மை அவருக்குள்ளாக புதிய மனிதனாய் மாற்றிக்கொண்டே இருக்கின்றது ஏசு கிறிஸ்தனுடைய கிருபையால் நம் ஒவ்வொரு நாளும் புதிய மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய நாள் நேற்றோடு முடிந்தது இன்றைய நாள் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்து நம்முடைய வேலைகளெல்லாம் செய்து முடித்து உண்ண உணவை உண்டு இப்பொழுதும் இந்த மணி நேரத்திலே நாம் அனைவரும் உறங்குகின்ற நேரமாயிருக்கின்றது இருக்கின்றது எனவே நாம் உறங்குவதற்கு முன் தேவனுடைய வார்த்தை நாம் மனதார அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அந்த உணர்வோடு நம்முடைய சிந்தனைகள் நிறைந்து இருந்தால் தேவையில்லாத சிந்தனைகளை நாம் தவிர்த்து நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் கவலைகள் இது எல்லாவற்றையும் நீக்கி அதெல்லாம் மீறி அதெல்லாம் ஒரு சந்தோஷமாக மாற்றி ஒரு மகிழ்ச்சியான வாழ் வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் அது முதலாவது நம் எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் இருந்துதான் அந்த வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது எனவே தேவனுடைய வார்த்தை நம்முடைய சிந்தனைகளை முதலில் மாற்றுவதாக இருக்கின்றன நம்முடைய மனதை மகிழ்விக்கின்றதாக இருக்கின்றது நம்முடைய சிந்தனைகளிலே நம்முடைய எண்ணங்களிலே ஒரு சமாதானத்தையும் ஒரு ஆறுதலையும் அளிக்கக்கூடிய வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருக்கின்றது எனவே அந்த வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு முன்பாக நம் கண்களை மூடி செவிக்கலாம் நேற்றும் இன்றும் இன்றும் அறாத நல்ல தகப்பனே அப்பா நீர் எங்கள் மேலே எங்களோடு எங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கிறபடியினாலே அப்பா எல்லாம் முற்றியும் நாங்கள் எளிதாக ஜெயிக்கின்றோம் லகுவாக ஜெயிக்கின்றோம் நீரே எங்களுக்கு எல்லாமா அம்மா இருக்கின்றே இப்பொழுதும் இந்த நேரத்திலும் எங்களுக்கு நல்ல உண்ண உணவை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து இப்போதைய வார்த்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரை நீங்கள் எங்களுக்கு கற்றுக்கொடுங்க போதியுங்க இன்னும் வாழ்க்கையில் என்னென்ன வா காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அது எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு அப்படி சித்தத்தின்படி எங்களுக்கு போதித்து தரும்படியாக இந்த நேரத்திலே உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் தொடக்கம் முதல் முடியாத பிரசன்னம் தொடர்ந்து வழிநடத்துவதாக நசேனாக நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே ஆமீன் ப்ரைஸ் காட் காட் இஸ் குட் ஆல் தி டைம் கடவுள் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கின்றார் அவர் எப்பொழுதும் நமக்குள்ளே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய தேவைகள் என்னவென்று அவருக்கு தெரிந்து தருகின்றவராக இருக்கிறானால் நாம் தான் அதை சிந்திக்காமலும் அந்த உணர்வு இல்லாமலும் அதை நாம் பெற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறோம் ஆனால் எப்பொழுது கடவுளை நம்மகிட்ட கொடுத்துட்டாரு நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம் ரைட் பெற்று கொண்டு விட்டோம் பட் நம்ம அதை யூஸ் பண்ணலை எனவே இனி நம்ம அது எல்லாவற்றையும் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம நமக்கு நமக்கு சொந்தமான விஷயங்கள் நம்ம உரிமையாக எடுத்து அப்படி வாழ்க்கையிலே அனுபவிக்க போகிறோம் எனவே கண்களை மூடி என் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் என் அரண்மனைக்குள்ளே சுகம் அது எல்லாவற்றையும் அனுபவிக்க தான் நாம் வந்திருக்கிறோம் என்று அந்த ஒரு வரியை மட்டும் நாம் உணர்ந்து பாடலாம் என் அலங்கார வாசலுக்குள்ளே சமாதானம் வந்து இறங்கிற்றே இன்று முந்தன் தேவ சுகத்தாலே என் அரண்மான நிறைகின்றதே அலங்கார பாசலுக்குள்ளே சமாதானம் வந்து இறங்கிறே என்று முந்தேவத்தாலே இந்நாரண்மனை நிறைகின்றதே அனுபவிக்க வந்தோம் சுதந்தரித்து கொண்டோம் அளவில் ஆசீர்வாதத்தை வாழ்வில் உயர்கின்றோம் உம் வாழ்வில்ர்கார வல்லமையாள அனுபவிக்க வந்தோம் சுதந்தரித்து கொண்டோம் அளவில்லா ஆசிர்வாதத்தையே வார்த்தையறுகின்றோம் வாழ்வில்லுயர்கின்றோம் உம்மாதிகார வல்லமையாலேயா பிரைஸ் கார்ட் கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை அவருக்குள்ளாக தான் நடத்தி கொண்டே இருக்கிறார் சந்தோஷமும் சமாதானமும் ஒவ்வொரு நாளும் நம் இருதயங்களையும் நம்முடைய வாழ்க்கையையும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் மூடி இருக்கின்றது சமாதானம் பொங்கி வழிகின்றதாக இருக்கிறேன் எனவே நம்ம வாழ்க்கையில் சமாதானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது நம்ம பாண்ட மாதிரி தெய்வன் அவருடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானத்தை வச்சுருக்கிறார் அவர் அரண்மைக்குள்ளே சுகம் எப்போவுமே இருக்குது தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாக தான் வச்சுருக்குறாங்க ஒன்று பெதிரும் ஐந்து ஏழிலே சொல்லியிருக்கிறபடி அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை விசாரிச்சுட்ருக்காரு ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ உங்களுக்கு உங்களோட ரொம்ப நெருக்கமானவங்களோ உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா உற்றார் உறவினர் நண்பர்கள் ஒரு கால் பண்ணி அம்மா எப்படிம்மா இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம திடீர்னு விசாரிக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் சந்தோஷம் நம்முடைய மனதில் ஏற்படுகின்றது அவண்ணமாக தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை விசாரித்து கொண்டு தான் இருக்கா பா எப்படிமா இருக்குது இன்றைக்கி எப்படி இருக்கும் என் பிள்ளைக்கு இன்றைக்கி எப்படி இருக்குது அவள் உடம்பு நல்லா இருக்கா ஆ பார்த்துக்க வேண்டியது அவருடைய கடமையாகவும் இருக்கிறது இப்படி ஒரு பிள்ளைகளை பார்த்துக்கொள்ள வேண்டியது பெற்றவர்களுடைய கடமையாகவும் அதை அவர்கள் உரிமையாகவும் எடுத்துக்கொள்கிறார்களோ அதோடைய அன்பின் வெளிப்பாட்டாக தான் இருக்குது அதுபோல் தீவனுடைய அன்பு நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது அது ஒவ்வொரு நாளும் அவர் பரிபூர்ணமாக தான் இருக்கிறாங்க அப்பா அம்மா கிட்டே நம்ம வந்து சொல்ல முடியாது நீங்கள் இந்த இடத்துல கம்மியாக அன்பு காட்டிட்டீங்க இங்கே காட்டிட்டீங்க இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படி நம்ம அளவிடவே முடியாது அவர்கள் நம்ம மேலே விற்றுருக்கிற அன்பு உண்மையாகவே அது ஏதோ ஒரு கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது ஒரு மனிதர்கள்லேயே இப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் இந்த மனித இந்த அன்பை காட்டுகிற மேலான அன்பை காட்டுகிற மனிதர்களே உண்டாக்கினவர் எவ்வளவு மேன்மை உள்ளவராக இருப்பார் இல்லையா அதை யோசிச்சு பாருங்களேன் அந்த அன்பு நிறைந்தவர் நம்ம மேல் ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து இந் இதுதான் கரெக்டாக இருக்கும் இதுதான் இவளுக்கு கரெக்டாக இருக்கும் இதுதான் இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க ஆனால் நாம் தான் தேவனை புரிந்து கொள்ளாமலும் அவரை பற்றிய அறிவு உணர்வும் இல்லாமலும் இருக்கிறோம் அப்பொழுது ஜனங்கள் ஏன் அழிந்தார்கள் ஏன் இறந்து போயிட்டாங்க ஏன் சங்காரம் வந்தது அழிவு ஏன் வந்தது அறியாமை தன்னுடைய அப்பா இப்படிப்பட்டவர் என்ற அறியாமையினால் அவரை பற்றி தெரிந்து கொள்ளலை அந்த உணர்வு இல்லாதனால அழிஞ்சு போயிட்டாங்க நீங்களே பாருங்கள் நம்ம நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் எடுத்துக்கலாம் நம்முடைய அப்பா அம்மாவை நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கும்பொழுது அவங்க நம்ம மேலே வைக்கிற அன்பை நம்ம உணரலை அப்படின்னும் போது அவங்க என்ன தான் நமக்கு நல்ல விஷயங்கள் அவங்க சொல்கிற சொல்லி கொடுத்தாலும் நம்ம வந்து அது என்ன பண்ண மாட்டோம் அது எடுத்துக்காதனால அது நமக்கு தான் என்ன ஆகுது அழிவை கொடுக்கின்றதாக இருக்கிறது நாம் பெற்றோர்களுடைய அன்பையும் அவர்கள் நம் நமக்காக காட்டுகிற ஒவ்வொரு காரியங்களையும் உணர்ந்து புரிந்து நாம் நடந்தோம் என்றால் அது நம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு பேஸ்மெண்ட்டு நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய அடித்தளமாக நம்முடைய வாழ்க்கையை கட்டுகின்ற ஒரு உறுதியான கல்லாக இருக்கின்றது அஸ்திபாரமாக இருக்கின்றது அதனால தான் சிறு வயதுலேருந்து வந்து அப்பா அம்மா பேச்சு கேளுங்கன்றாங்கன்னா இதுதான் காரணம் ஸோ அப்படிப்பட்ட நாம் இங்கே தெய்வன் எப்படி சொல்லியிருக்காருன்னா நம் கடவுள் ஒவ்வொரு நாளும் விசாரிச்சு தான் இருக்கா ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம் ஏய் எனக்கு யாருமே இல்லையே அப்படி எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சி எனக்கே இந்த சூழ்நிலையை கடவுள் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டப்படுறோம் ஃபீல் பண்ணுறோம் அதை மேற்கொண்டு இ இந்த வாழ்க்கைக்காக தான் நான் பிறந்தேனா இல்லை நான் எவ்வளோ பெரிய ஆளு நான் என் தெய்வனால் உண்டாக்கப்பட்டவன் என் தெய்வனுடைய பிள்ளை அப்போ அவ்வளோ எவ்வளோ பெரிய அதிகாரம் எனக்கு இருக்குது பிசாஸ் என்ன பண்ணுறான் நம்மளை வந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு பூச்சி அந்த மாதிரி காட்டி பயமுறுத்தி நம்மளை வந்து ஒன்றும் தெரியாதவங்களாம் மாற்றி மாதிரி பயமுறுத்திட்டா பட் அது உண்மையே கிடையாது தெய்வன் நமக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துரு நம்மளால எல்லாவற்றையும் முடியும் அவராலே சுயமாக இருக்கிறத விட இப்போ நான் தனியாக போய் ஒரு இடத்துல நிற்கிறதுக்கும் ஒரு அப்பா அம்மாவோட நான் நான் போகிறதுக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க கூட நான் போகும்போதும் ஒரு இடத்துல நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் தனியாக போகிறேன்னா ஏன் இங்கே யாருமே தெரியாது எப்படி போகிறோம் சரி போவோம் அப்படின்னு போவோம் ஆனால் நிறைய வந்து அங்கே ஃப்ரீனஸ் இருக்காது திடீர்னு யோசிப்போம் இதுவே நம்ம நமக்கு ஒரு துணை யாராவது இருக்கும் பொழுது போகும்போது என்ன பண்ணும் ஏய் வாப்பா நம்ம சேர்ந்து போகலாம் ஆ இது போய் பண்ணலாம் அது போய் பண்ணலாம் தனியாக போகிறதுக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து போகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அதுபோல் போல் வாழ்க்கையில் தெய்வன் நம்ம வந்து தனியாக எல்லாத்தையும் கவலைப்பட்டு இருக்கிறதுக்கல்ல அவன் நம்ம கூட இருக்க அவர் நம்ம கூட இருக்கும்போது எல்லாத்தையும் நம்மளால் நொறுக்கி போட தெய்வன் அந்த தைரியத்தை கொடுத்துருக்கா உங்களுக்கு கவலையெல்லாம் அவர் மேலே வச்சுடுங்க அவர் பார்த்துப்பார் இப்போ எப்படி எனக்கு இது அப்பா எனக்கு ஃபீஸ் கட்டணும்ப்பா அப்பா எனக்கு ட்ரெஸ் வேணும்ப்பா எனக்கு மாமா எனக்கு இந்த மாதிரி சமையல் எனக்கு சாப்பாடு சாப்பிட்ணுமா அப்படி அக்கா அக்கா எனக்கு வந்து இந்த பொருள் வாங்கி கூட எனக்கு வேணும் அந்த மாதிரி வா தம்ம தங்கச்சி தம்பிக்கிட்ட வாப்பா நம்ம இந்த கேம் விளையாடலாம்ப்பா இது விளையாடலாம் வாயே பாட்டிக்கிட்ட பாட்டி எனக்கு கதை சொல்லுங்களேன் இந்த மாதிரிலாம் கேட்கும்போது என்ன ஆகுது நமக்கு யாரோ வந்து இல்லை ஒன்று தர முடியாது போ அப்படி நான் சொல்கிறாங்க கேட்டதுமே நமக்கு என்ன பண்ண கொடுக்குறாங்க அதுபோல் தெய்வனத்தில் நம்ம சொல்லும்போது அது எல்லாம் வச்சு அவர் என்ன பண்ணுவார் நிறைவாய் முடித்து வைக்க வல்லவராக இருக்கின்றார் எனவே சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஆறில் இருக்கிறபடி நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரேவேலுக்கு உண்டாகவும் சமாதானத்தையும் காண்பாய் அப்படின்னு சொல்லி சங்கீதத்திலே வசனத்தை தெய்வன் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த வசனத்தை பார்க்கும்போது தெளிவாகவே நம்மளால் புரிந்து கொள்ள முடிகின்றது நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் தானே இது எல்லாமே நமக்கு உண்டாகும் அதை தரத்துக்கு தான் தேவன் சொல்கிறார் உங்கள் பாரதியில் மேலே வச்சுருங்கப்பா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நான் கூட இருக்கிறேன் இல்லையா சமாதானத்தை ரோமர் நம்ம பார்த்து வருகிற அந்த வசனத்தை பார்க்கும்போது ரோமர் பதினாறு இருபதாம் அதிக இருபதாம் வசனத்தில் பார்க்கும்போது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் கால்களின் கீழே நசுக்குவாராங்க நசுக்கி போடுவார் பிரச்சனையெல்லாம் அவர் தீர்த்துட்டார் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக சிலுவையிலேயே எல்லாத்தையும் தீர்த்துட்டார் சாதாரண நசுக்கியாச்சு பிரச்சனைகளை தீர்த்தாச்சு அவர் என்ன கொடுத்துட்டார் இப்போது எல்லாத்தையும் முடிச்சுட்டு சமாதானத்தை கொடுத்து விட்டார் அதனால தான் சமாதானத்தின் தெய்வன் அந்த சமாதானம் இப்போ நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டாச்சு அப்போ நம்ம இருக்கிற சமாதானம் என்னாகும் நமக்கு அடுத்து வர பிள்ளைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த சமாதானம் உண்டா இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் இருப்போம் திடீர்னு என்ன நடக்குது என்னென்னமோ வருது நாட்கள் அப்படி இருக்குது சூழ்நிலைகள் அப்படி இருக்குது பட் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை நாம் விசுவாசிச்சோன்றால் கண்டிப்பாக சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஆறின் படி நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் என் இஸ்ரவேலுக்குன்னு என் ஜனம் என் ஜன் என் மக்கள் அதாவது என்னுடைய பிள்ளைகள் நம்ம குழந்தைங்களாம் மக்கள் தான் சொல்லுவோம் அப்போ என்னுடைய மக்களை அவர்களுக்கு உண்டாகும் சமாதானத்தை நான் காண்பேன் அப்பொழுது தேசு சொல்கிற அப்பொழுது தேவன் சொல்கிறாரு ஆனால் அதே வார்த்தையை இப்போது நம்மை பெற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில் நான் சமாதானத்தை பார்க்குறேன் என் பெற்றோடைய வாழ்க்கையிலே நான் பார்க்குறேன் என்னை சுற்றி இருக்கிறவுடைய வாழ்க்கையிலே பார்க்குறேன் என்னை சுற்றி யார் யாரெல்லாருக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பரவாயில்ல பிளெஸ் பண்ணுங்கள் மனசார நினைப்போம் என்னை சுற்றி இருக்கிறவங்க சமாதானமாக இருப்பாங்க என்னுடைய என்னுடைய அடுத்து வர ஜென்ரேஷன் என்னுடைய பிள்ளைகள் சமாதானமாக இருப்பாங்க என் பிள்ளைங்களுடைய பிள்ளைகளும் சமாதானமாக இருப்பாங்க அது எல்லாத்தையும் ஏசி நாமத்தில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கண்ணாரும் பார்க்க போகிறோம் நம்ம பார்த்தா தானே தெரியும் நம்ம பார்க்க போகிறோம் அதை விசுவாசித்தா கண்டிப்பாக அது நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும் எனவே உங்கள் வாழ்க்கையில் இனி கஷ்டங்கள் கவலைகள் எதுவும் கிடையாது இருந்தால் அது எல்லாத்தையும் சமாதானமாக நம்ம மாற்றுற வல்லமை நம்மக்கிட்ட இருக்குது தூக்கி ஏசி விநாமத்தில் கொடுத்துருங்க அவர்கிட்ட அவர் மேலே வச்சுடுங்க நீங்கள் சமாதானமாக இருங்க உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இருந்தால் தான் உங்களால் அப்படி நடக்க முடியும் உங்களுக்கு அடுத்து வர ஜென்ரேஷனும் அந்த மாதிரி இருக்க முடியும் எனவே சமாதானத்தின் தெய்வம் தாமே இந்த நாளை நமக்கு அற்புதம் மாற்றி தருவேனா கண்களை முடிச்செபிக்கலாம் நேற்றும் இன்றும் என்றும் வராத நல்ல தகப்பனே அப்பா இந்த நாள் எங்களுக்கு சமாதானத்தின் நாளை மாற்றி தந்திருக்குறேன் இனி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் சமாதானம்தான் சமாதானம்தான் சமாதானமே இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண சமாதானம் பரிபூர்ண சந்தோஷம் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் அமைதலும் சாந்தமும் பொறுமையும் எங்கள் உள்ளங்களையும் எண்ணங்களையும் சிந்தனைகளும் பிடித்துக்கொள்வதாக எங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சமாதானம் நிறைந்திருக்கின்றது நாங்கள் விசுவாசிக்கின்றோம் இந்த நாள் நீர் கொடுத்த ஆகரத்திற்காக நன்றி கொடுத்த பெலன் சுகம் ஆரோக்கியம் பாதுகாப்பு எல்லாவற்றிற்காகவும் நன்றி உணவுக்காக நன்றி அப்பா இந்த நல்லும் படுத்துறங்கி விழித்து அளிலே விழித்ததும் நோக்கிக்கான நீ தருகின்ற கிருபைக்காகவும் நன்றி எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச்